பொதுகை செய்திகளுக்காக சங்க தலைப்புச் செய்திகள். தலைப்புச் செய்திகள். கொரோனா ஊரடங்கால் நிறுத்தப்பட்டிருந்த உள்நாட்டு விமான சேவை இன்று தொடங்கியது. சென்னையிலிருந்து முக்கிய நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டன. உதான் விமான சேவைகளையும் மீண்டும் தொடங்க அனுமதி. மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனைகள் அடுத்த 5 மாதங்களுக்குள் செயல்பாட்டுக்கு வரும். அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பவும் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லவும் விரும்புவோர் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது. ஈகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. தமிழகத்தில் மேலும் 765 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 833 பேர் குணமடைந்திருப்பதாக மாநில சுகாதாரத்துறை தகவல். டிஜிட்டல் இந்தியா திட்டம் வளர்ந்த நாடுகளிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. காமன்வெல்த் தலைவர் பாராட்டு. விரிவான செய்திகள். கொரோனா ஊரடங்கு காரணமாக நிறுத்தப்பட்ட உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளன. உள்நாட்டு விமான சேவை தொடங்குவதையொட்டி சென்னை உட்பட நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள் தயார் நிலையில் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டுள்ளன. விமான சேவைகள் தொடங்குவது குறித்து கருத்து தெரிவித்த இந்திய விமான நிலைய ஆணையத் தலைவர் அரவிந்த் சிங், விமானங்களை இயக்குவதற்கு நாடு முழுவதும் முழு அளவில் விமான நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறினார். விமானங்களில் பயணம் செய்வோர் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். என்றாலும் கொரோனா தொற்று பரவலை காரணம் காட்டி சில மாநிலங்கள் விமான சேவையை தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதையொட்டி விமான போக்குவரத்து அமைச்சகமும் மத்திய சுகாதார அமைச்சகமும் பயணிகளுக்கான பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளன. தொடக்கத்தில் முக்கிய நகரங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையினாலான விமானங்களே இயக்கப்பட இருப்பதாகவும் தொடர்ந்து படிப்படியாக விமான சேவைகள் அதிகரிக்கப்படும் என்றும் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை முதல் விமானம் மும்பையிலிருந்து பாட்னாவுக்கும் மற்றொரு விமானம் டெல்லியிலிருந்து கொல்கத்தாவிற்கும் இயக்க திட்டமிடப்பட்டிருந்தது. என்றாலும் புயல் பாதிப்பால் கொல்கத்தா செல்ல திட்டமிடப்பட்டிருந்த விமானம் ரத்து செய்யப்பட்டதாக அந்த அதிகாரி கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையிலிருந்து இன்று காலை முதல் விமானம் 120 பயணிகளுடன் தில்லி புறப்பட்டு சென்றது. திருச்சி பெங்களூரு இடையே இன்று முதல் தினமும் இரவு 8:55 தனியார் விமானம் இயக்கப்படும் என விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் சென்னை மும்பை இடையேயும் விமானங்கள் இயக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கடந்த மார்ச் மாதம் 25 முதல் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஊரடங்கின் ஒரு பகுதியாக உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களுக்கிடையே சுமார் 380 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக விமான போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் அனைவரும் கைகளை சுத்தப்படுத்த ஏதுவாக தானியங்கி முறையில் கிருமிநாசினி தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் தரையில் குறியீடுகளும் வரையப்பட்டுள்ளன. மேலும் விமானம் புறப்படுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பயணிகள் வந்திருக்க வேண்டும். தவிர உள்நாட்டு விமான பயணத்தை கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே விமானம், ரயில் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான பேருந்து பயணம் உள்ளிட்ட உள்நாட்டு பயணத்திற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இதன்படி அனைத்து பயணிகளும் தத்தமது செல்போன்களில் ஆரோக்கிய சேது செயலியை கட்டாயம் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் விமானம், ரயில் மற்றும் பேருந்துகளிலும் கொரோனா தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பயணிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். உள்நாட்டு விமான சேவை தொடங்கியிருப்பதை அடுத்து மாநிலங்களுக்கு இடையே உதான் விமான சேவைகளை மீண்டும் தொடங்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இந்த தகவலை விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். உதான் விமான சேவைகளை பொறுத்தவரை வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் சிறிய தீவுகள் சிறு விமான நிலையங்கள் உள்ள பகுதிகளுக்கு உதான் சேவைகளை தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். என்றாலும் படிப்படியாக இந்த சேவைகளை தொடர விமான போக்குவரத்து அமைச்சகம் முடிவு செய்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து ஹெலிகாப்டர் வழித்தடங்களிலும் 500 கிலோமீட்டர் தொலைவிலான இடங்களுக்கும் மீண்டும் உதான் விமானங்கள் இயக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்ட நிறுவனங்களுக்கு விமானங்களை இயக்க தொடர்ந்து ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். அடுத்த 3 முதல் 5 மாதங்களில் கொரோனா தடுப்பு மருந்துகள் பரிசோதனைக்கு வர வாய்ப்புள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். பிஜேபி செய்தித் தொடர்பாளர் ஜிவிஎல் நரசிம்மராவுடன் இணையம் வழியாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கலந்துரையாடுகையில் இதனை குறிப்பிட்டார். கொரோனா தொற்றை முற்றிலும் ஒழிப்பதற்காக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சிகளில் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஈடுபட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் 100க்கும் மேற்பட்ட குழுக்கள் தடுப்பு மருந்தை உருவாக்கி வருகின்றன என்றார். உலக சுகாதார அமைப்பின் ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த ஆராய்ச்சி தற்போது பல்வேறு நிலைகளை எட்டியுள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை பொறுத்தவரை 14 குழுக்கள் கொரோனா தடுப்பு மருந்து கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர் அந்த குழுக்களுக்கு தொழில்துறையினர் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் உதவி வருகின்றனர் என்றார். இந்த குழுக்களில் 4 குழுக்கள் உருவாக்கும் தடுப்பு மருந்துகள் 5 மாதங்களுக்குள் நோயாளிகளுக்கு சோதனை அடிப்படையில் கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். என்றாலும் கொரோனா தடுப்பு மருந்துகள் முழு அளவில் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்பதை உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வரை மக்கள் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்கள் தாயகம் திரும்பவும் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள விரும்புவோரும் கடைபிடிக்க வேண்டிய வழக்கமான நடைமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் தாயகம் வருவதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் அல்லது துணை தூதரகங்களில் பதிவு செய்ய வேண்டும். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தால் அனுமதி வழங்கப்பட்ட வர்த்தக சேவை அல்லாத விமானங்கள் அல்லது கப்பல் துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட கப்பல்களில் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், குறுகிய கால விசாவில் சென்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மூத்த குடிமக்கள் ஆகியோருக்கு விமானம் மற்றும் கப்பல் பயணங்களில் முன்னுரிமை அளிக்கப்படும். நிர்ணயிக்கப்படும் கட்டணத்தை தாயகம் திரும்ப விரும்பும் பயணிகளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். விமானம் மற்றும் கப்பலில் பயணம் செய்வோர் குறித்த விவரங்களை வெளியுறவு அமைச்சகம் பதிவு செய்யும். இதேபோல் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பும் பயணிகள் விமான போக்குவரத்து அமைச்சகம் அல்லது அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 மாதங்களில் ஏற்படக்கூடிய கொரோனா தொற்று பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான சுகாதார கட்டமைப்பு வசதிகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று அதிகம் உள்ள 11 மாநகராட்சி அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுரன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் உள்ள மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளுடனான இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதிகளில் பாதிக்கப்படக்கூடியவர்களை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் சோதனைகளை அதிகரிப்பது, முறையான மருத்துவ வசதிகள் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்துவதன் மூலம் இறப்பு விகிதத்தை குறைப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. செயற்கை சுவாச வசதியுடன் கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கை வசதிகள், தீவிர சிகிச்சை பிரிவுக்கான படுக்கை வசதிகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. ஈகை திருநாளாம் ரமலான் பண்டிகை தமிழகம் உட்பட பெரும்பாலான மாநிலங்களில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி இஸ்லாமிய பெருமக்கள் அதிகாலையிலேயே தங்கள் வீடுகளில் சிறப்பு தொழுகைகளை மேற்கொண்டனர். இதுவரை இல்லாத நிகழ்வாக கொரோனா தொற்றால் வழிபாட்டுத் தலங்கள் மூடப்பட்டிருப்பதால் ரமலான் பண்டிகை தொழுகையை மசூதிகளுக்கு சென்று மேற்கொள்ள இயலவில்லை. என்றாலும் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். ரம்ஜான் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு உதவுதல், அனைவருக்கும் பகிர்ந்து அளித்தல் என்ற நம்பிக்கை இந்த நாளில் அனைவரும் உறுதியுடன் கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவாலை முறியெடுத்து தனிநபர் இடைவெளியை பின்பற்றி அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்ற உறுதியேற்போம் என்றும் அன்பு அமைதி சகோதரத்துவம் சமாதானத்தின் வெளிப்பாடாக இந்த பண்டிகை விளங்குவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில் இந்த பண்டிகை சமுதாயத்தில் பெருந்தன்மை இரக்கம் சகோதரத்துவம் ஈகை உள்ளிட்டவற்றை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என கூறியுள்ளார். குடும்பத்தினர் மட்டுமல்லாது அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து கொண்டாடும் பண்டிகையாக திகழும் இந்த நாளில் இந்தியாவும் உலக நாடுகளும் கொரோனா தொற்று பரவலுக்கு எதிரான இடைவிடாத போரில் ஈடுபட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலும் வீடுகளிலேயே தொழுகையை நடத்தி மக்கள் கொண்டாடி வருவதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார். இரக்கம் சகோதரத்துவம் சமாதானத்தை பறைசாற்றும் இந்த ரம்ஜான் பண்டிகை மேலும் உத்வேகத்தை அளிக்கட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். அனைவருக்கும் ஆரோக்கியமும் முன்னேற்றமும் இந்த பண்டிகையில் கிடைக்கட்டும் என்று பிரதமர் அதில் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமது வாழ்த்துச் செய்தியில் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் சகோதரத்துவத்தை பேணுதல் தான தர்மங்களை செய்தல் ஒருவருக்கொருவர் அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வதே ஈகை திருநாள் என்று கூறியுள்ளார். புனித ரமலான் பெருநாளில் உலகில் அமைதி நிலவட்டும் அன்பு தழைக்கட்டும் மகிழ்ச்சி பெருகட்டும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ரமலான் நோன்பு மாதத்திற்காக தமிழக அரசு வழங்கியுள்ள இலவச அரிசி உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ரமலான் திருநாள் வாழ்த்துச் செய்தியில் இஸ்லாமிய சமுதாயத்தின் வாழ்க்கை தரமும் நல்வாழ்வும் மேலும் உயர்ந்து சகோதர சமூக நல்லிணக்கம் சகோதரத்துவம் இந்த நாளில் தழைத்திட வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கே எம் காதர் மொய்தீன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் ரமலான் திருநாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். நாடு முழுவதும் 2813 ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் 37 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு பெரும்பாலான தொழிலாளர்கள் சென்றடைந்திருப்பதாக ரயில்வே வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த முதல் தேதி தொடங்கிய ஷ்ரமிக் ரயில்கள் மூலம் தொழிலாளர்கள் மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகள் மாணவர்கள் உள்ளிட்ட இதர நபர்களும் பல்வேறு இடங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. என்றாலும் லக்னோ கோரக்பூர் வழித்தடத்திலும் பீகாரின் பாட்னா வழித்தடத்திலும் பயணிகள் வந்து செல்வதில் நெரிசல் ஏற்பட்டதாக ரயில்வே வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் குறிப்பிட்ட சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டதாகவும் ரயில்வே வாரியம் அனைத்து மண்டல ரயில்வே அதிகாரிகளையும் பயணிகள் போக்குவரத்தை கண்காணிக்க அறிவுறுத்தியதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. தவிர ஷ்ரமிக் ரயில்களில் செல்லும் அனைவருக்கும் உணவு மற்றும் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறு ஐஆர்சிடிசி மற்றும் ரயில்வே அதிகாரிகளை கேட்டுக்கொண்டதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. ஆப்கானிஸ்தானில் ரமலான் பண்டிகையின் போது 3 நாட்களுக்கு சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள எடுக்கப்பட்டுள்ள முடிவை இந்தியா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இந்த சண்டை நிறுத்தம் மேலும் நீட்டிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழலில் மனிதாபிமான அடிப்படையில் நிரந்தர சண்டை நிறுத்தமாக இது உருவாக வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட இது வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் அமைதி நிலவும் அந்நாட்டு மக்களின் பாதுகாப்பு இறையாண்மை மற்றும் முன்னேற்றத்திலும் இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்றும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். द्वार खड़ो तुझ दुर्बल एक रहो चकिसो वसुधा अविरामा पूछत दीन दयाल को धाम बतावत आपनो नाम सुदामा पूछत தினமும் இரவு 9 மணிக்கு டிடி நேஷனலில் ஸ்ரீ கிருஷ்ணா இதிகாச தொடர் சுதாமா. செய்திகள் தொடர்கின்றன. ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட நலிவுற்ற தொழிலாளர்களுக்கு மாநில அரசு தொடர்ந்து நிவாரண உதவிகளை வழங்கி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் சவளூர் மற்றும் அதகப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் சுமார் 300 பேருக்கு நிவாரண உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பழகன் தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். பொதுமக்கள் அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பொதுமக்கள் வெளியில் செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார்.
நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 131,868 அதிகரித்துள்ளது. 54,441 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 3,867 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிக பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 50,000 தாண்டியுள்ளது. அந்த மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 3,041 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று 58 பேர் உயிரிழந்தனர். மொத்தம் இதுவரை 1,635 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 1,196 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து அந்த மாநிலத்தில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 14,600 உயர்ந்துள்ளது. மும்பையில் நெரிசல் மிகுந்த பகுதியான தாராவியில் மட்டும் நேற்று புதிதாக 27 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,541 அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலையில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலால் ஆனவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுள்ள மாநிலமாக தமிழகம் உள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 765 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து மொத்த பாதிப்பு 16,277 உயிரிழப்பு எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. எனினும் நேற்று ஒரே நாளில் 833 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 7,839 பேர் சிகிச்சையில் உள்ளனர். மொத்தமுள்ள 68 பரிசோதனை மையங்கள் மூலமாக நேற்று மட்டும் 12,275 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை நகரில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 587 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நகரில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,567 அதிகரித்துள்ளது. குஜராத்தில் நேற்று புதிதாக 394 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14,063 அதிகரித்துள்ளது. 858 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த மாநிலத்தில் 6,412 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் நேற்று புதிதாக 294 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,665 அதிகரித்துள்ளது. ராஜஸ்தானில் நேற்று புதிதாக 52 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,794 அதிகரித்துள்ளது. அங்கு கொரோனா தொற்றால் 161 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 3,373 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் தற்போது 2,829 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தில்லியில் நேற்று ஒரே நாளில் 508 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13,418 அதிகரித்துள்ளது. தில்லியில் நேற்று ஒரே நாளில் 30 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 261 அதிகரித்துள்ளது. கேரளாவில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அங்கு பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை சற்று அதிகரித்து வருகிறது. நேற்று புதிதாக அந்த மாநிலத்தில் 53 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மாநில அரசு கூறியுள்ளது. நேற்று மேலும் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அந்த மாநிலத்தில் கொரோனா தொற்றால் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஷைலஜா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் நேற்று புதிதாக 208 பேருக்கும் தெலுங்கானாவில் புதிதாக 41 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது. மேற்கு வங்க மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,667 தெலுங்கானாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,854 அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் ஊரடங்கு காலத்தில் 8,827 மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு 9 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கடன் உதவிகளை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், கோவிட்19 சிறப்பு கடன் திட்டத்தின் கீழ் வங்கிகள் மூலம் ஒரு நபருக்கு 5,000 ரூபாய் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். ஊரடங்கு காலத்தில் அனைத்து விதமான நலத்திட்ட பணிகளும் தடையின்றி நடைபெறுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அகற்றுவதோடு எவ்வளவு அழிக்கப்பட்டன என்ற தகவலை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்டு அறிவியல் ரீதியாக அழிக்கப்பட்டன என்பதை தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 60 நாட்களுக்கும் மேலாக ஊரடங்கு நீடிக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகி மருத்துவமனைகளில் நோயாளிகள் அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
சென்னையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட்ட சுய பாதுகாப்பு உபகரணங்கள், முகக்கவசங்கள், கையுறைகள் பயன்படுத்தப்பட்ட ஊசிகள், கொரோனா பரிசோதனைக்கு பயன்படுத்திய ஆர்டிபிசிஆர் கிட் உள்ளிட்டவற்றை மருத்துவ கழிவுகளாக மாறியுள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவற்றை கண்காணித்து உரிய முன்னெச்சரிக்கை முறைகளை கையாண்டு அப்புறப்படுத்தி அவற்றை அடித்து நோய் தொற்று பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கால் குறைந்த எண்ணிக்கையிலான ஆனோர் பங்கேற்ற திருமணத்தைத் தொடர்ந்து மணமக்கள் 50,000 ரூபாய் கொரோனா நிவாரணத்திற்கு நிதியுதவி வழங்கியுள்ளனர். வழக்கமாக நடைபெறும் திருமணம் என்றால் அதிக செலவு ஏற்படும். தற்போது திருமணத்தில் பங்கேற்போருக்கு அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதால் திருமணத்திற்கு ஆகும் செலவில் மிச்சமான 50,000 ரூபாய்க்கான காசோலையை கபில்ராஜ் சப்தமி தம்பதியினர் நேற்று திருமணம் முடிந்த கையோடு மாவட்ட ஆட்சியர் கண்ணனை சந்தித்து வழங்கினர். திருமணத்தின் போதும் உறவினர்களுக்கு மணமக்கள் பெயர் அச்சிடப்பட்ட முகக்கவசங்களும் வழங்கப்பட்டன. கொரோனாவால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களால் இயன்ற நிதியுதவியை அரசிடம் வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக மணமக்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் கங்கவல்லியைச் சேர்ந்த பெண்ணுக்கு நேற்று திருமணம் நடைபெற்ற நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் 14 நாட்கள் தனிமையில் இருக்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய அந்த இளம்பெண் கடந்த 21ஆம் தேதி திருமணத்திற்காக கங்கவல்லி சென்றார். சேலம் மாவட்ட எல்லையில் சுகாதாரத்துறையினர் அவருக்கு தொற்று பரிசோதனை நடத்தினர். அப்போது தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதால் அவரை வீட்டில் தனிமையில் இருக்குமாறு அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு நேற்று வீட்டிலேயே எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது. குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் மட்டுமே கலந்து கொண்ட திருமணத்தைத் தொடர்ந்து மணமகள் அடுத்த 14 நாட்கள் தனிமையில் இருக்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். இதனை அந்த பெண்ணும் குடும்பத்தினரும் ஏற்றுக்கொண்டனர். தவிர இந்த திருமணத்தில் பங்கேற்ற உறவினர்கள் 8 பேரையும் அவரவர் வீட்டில் தனிமையில் இருக்குமாறு சுகாதாரத்துறையினர் கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அதிகாரிகள் வழங்கினர். முகக்கவசங்கள் தற்போது அனைவருக்கும் கட்டாயம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பை தடுக்க முகக்கவசங்கள் அவை அத்தியாவசியமாக உள்ளன. எனினும் காது கேளாத மற்றும் வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த முகக்கவசங்களால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த சிக்கலை தவிர்க்கும் வகையில் திருப்பூரில் உள்ள தொழில்துறையினர் பிரத்யேக முகக்கவசங்களை தயாரித்து வருகின்றனர். செவித்திறன் பாதிக்கப்பட்ட மற்றும் வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் முகக்கவச பயன்பாட்டால் இன்னலுக்குள்ளாகி இருக்கின்றனர். பொதுவாக செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் மற்றவர்கள் பேசும்போது உதட்டசைவை வைத்தே அவர்கள் என்ன சொல்கின்றனர் என்பதை புரிந்து கொள்வார்கள். அதேபோல் வாய்ப்பேச இயலாதவர்கள் தங்களின் உதடு அசைவின் மூலம் மட்டுமே தாங்கள் பேச நினைப்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். இந்த மாற்றுத்திறனாளிகளின் நிலைமை இப்படி இருக்க தற்போது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டிய சூழலில் உதட்டசைவை நோக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு அறுந்து போயிருக்கிறது. மற்றவர்கள் பேசுவதை அறிய முடியாமலும் தாங்கள் நினைப்பதை வெளிப்படுத்த முடியாமலும் பெரும் தவிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். இந்த முகக்கவச பயன்பாட்டின் காரணமாக அவர்களால் பாதுகாவலர் பயிற்சியாளர்கள் என யாருடனும் கருத்து பரிமாற்றம் செய்ய முடியவில்லை. மாற்றுத்திறனாளிகளின் இந்த நிலையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு மாநில மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செவித்திறன் குன்றியோர் மற்றும் வாய்ப்பேச இயலாதோருக்காக பிரத்யேக முகக்கவசங்கள் தயாரித்திருக்கிறது. முதற்கட்டமாக திருப்பூர் மாவட்டத்தில் செவித்திறன் குறைபாடுள்ள மற்றும் வாய்ப்பேச இயலாத குழந்தைகள் பெரியவர்கள் உட்பட சுமார் 2,000 பேருக்கு இவை வழங்கப்பட்டுள்ளன. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் லிப் ரீடிங் எனப்படும் உதட்டு அசைவை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த முகக்கவசத்தின் வாய்ப்பகுதி மட்டும் ஒளிபுகும் தன்மை கொண்ட டிரான்ஸ்பரன்ட் ஷீட் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எங்களுக்கு வந்து முகக்கவசம் ரெடி பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த மாற்றுத்திறனாளி முகக்கவசம் ரெடி பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதன் மூலம் மற்றவர்களின் உதட்டசைவை அவர்களாலும் அவர்களின் உதட்டசைவை மற்றவர்களாலும் அறிந்து கொள்ள இயலும். அதே நேரம் அவர்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். இந்தியாவிலேயே முதன்முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த பிரத்யேக முகக்கவசம் தமிழ்நாட்டில் அரசுத்துறை சார்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றை திருப்பூரில் உள்ள தொழில்துறையினர் தயாரித்து வருகின்றனர். இந்த வகையிலான முகக்கவசங்கள் சுமார் 81,000 தயாரிக்க ஆர்டர்கள் வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஏதாவது செய்யணும்னு யோசித்தோம். அவங்களுக்காக ஒரு மாஸ்க் ரெடி பண்ணால் அது கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டால் அவங்க வந்து 81,000 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ்ஃபுல், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு. இதில் 2 சைஸ் பண்ணிகிட்ருக்கேன், 14 வயசுக்கு கீழே ஒன்று, 14 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒன்று. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வகை முகக்கவசங்களை தயாரித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது தங்களுக்கு மிகுந்த மன நிறைவை அளிப்பதாக இந்த முகக்கவச தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர்.
இப்போ வந்து ரெண்டு மாதம் லாக்டவுனாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த டூ வீக்ஸாக கம்பெனி ஓப்பன் பண்ணிடுறோம். இது மாற்றுத்திறனாளிக்காக மாஸ்க் தயாரிக்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதில் எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. உலக அளவில் இன்று காலை நிலவரப்படி கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54,94,458 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 346,434 உயர்ந்துள்ளது. அதே சமயம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 22,99,345 அதிகரித்துள்ளது. உலக அளவில் அதிக பாதிப்பை சந்தித்து வரும் நாடாக அமெரிக்கா தொடர்ந்து நீடித்து வருகிறது. அந்நாட்டில் 16,86,000 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 100,000 எட்டியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 617 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போதைய நிலையில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிகம் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கையை கொண்ட நாடாக பிரேசில் உள்ளது. அந்நாட்டில் 363,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 22,716 பேர் உயிரிழந்துள்ளனர். 703 பேர் நேற்று ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர். பிரேசிலில் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையிலும் அந்நாட்டில் ஊரடங்கு மற்றும் பொது முடக்கம் எதுவும் சரிவர அமல்படுத்தப்படவில்லை. இதனால் அங்கு இளம் வயதினரும் அதிக அளவு பாதிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிப்புகளை பொறுத்தவரை தற்போது அமெரிக்கா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவில் அதிக எண்ணிக்கையிலானோர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். அங்கு 344,000 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று ஒரே நாளில் 153 பேர் அங்கு உயிரிழந்துள்ள நிலையில் அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,541 அதிகரித்துள்ளது. ஸ்பெயினில் 282,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்தாலியில் 229,000 பேர் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். இந்த இரு நாடுகளிலும் முன்பு உயிரிழப்புகள் அதிகம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கையும் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. இங்கிலாந்தில் 259,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 37,000 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளில் 180,000 மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் 28,000 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டோர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் ஜெர்மனியில் உயிரிழப்பு ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அந்நாட்டில் 8,300 பேர் உயிரிழந்துள்ளனர். துருக்கி, ஈரான், பெரு ஆகிய நாடுகளிலும் 100,000 அதிகமானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் 72,560 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலி, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் 65,000 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54,061 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் அந்நாட்டில் 2,164 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதுடன் நேற்று 32 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் இதுவரை மொத்தம் 1,133 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் அதிகபட்சமாக சிந்து மாகாணத்தில் 20,000 அதிகமானோர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். சிங்கப்பூரில் நேற்று புதிதாக 548 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 31,616 உயர்ந்துள்ளது. நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்ட 548 பேரில் 3 பேர் மட்டுமே சிங்கப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற அனைவரும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பணிக்காக சிங்கப்பூர் வந்தவர்கள் என்றும் அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சிங்கப்பூரில் வெளிநாடுகளில் இருந்து வந்து தங்கி பணியாற்றும் தொழிலாளர்கள் நெருக்கமான குடியிருப்புகளில் சமூக இடைவெளியின்றி வசிப்பதே தொற்று பாதிப்பு அதிகரிப்பதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 29,000 மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளி வளைகுடா நாடுகளில் நேற்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக மசூதிகளில் தொழுகை அனுமதிக்கப்படவில்லை. மேலும் ஈரான் நாட்டில் சற்று தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு மத வழிபாட்டு தலங்களும் கலாச்சார மையங்களும் திறக்கப்பட்டுள்ளன. ஈரானில் தொழிற்சாலைகள் இயங்குவதற்கான கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ளன. எனினும் அங்கு பள்ளி கல்லூரிகள் ஜூன் 6 தேதி வரை திறக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடியால் அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் டிஜிட்டல் இந்தியா திட்டம் உலக நாடுகளிடையே மிகப்பெரும் பாராட்டை பெற்றிருப்பதாக காமன்வெல்த் அமைப்பின் தலைமை இயக்குநர் பேட்ரிக் ஆகாட்லேண்ட் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் டிஜிட்டல் கட்டமைப்பு நடைமுறைகள் வளர்ந்த நாடுகளிடையேயும் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதுடன் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு சூழலில் ஆன்லைன் மூலம் உதவிகளை வழங்குவதற்கு இந்த திட்டம் சிறப்பான பங்களிப்பு அளிப்பதாக அவர் கூறியுள்ளார்.
காமன்வெல்த் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் மற்றும் வளரும் நாடுகளுக்கு டிஜிட்டல் இந்தியா திட்டம் புதிய முன்முயற்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பேட்ரிகா தெரிவித்துள்ளார். மிக குறைந்த செலவில் டிஜிட்டல் முறையிலான வாய்ப்புகள் பாராட்டத்தக்கவை என்றும் அவர் கூறியுள்ளார். இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று. கொரோனா தடுப்பூசியை பெருமளவில் உற்பத்தி செய்வதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். பிரான்ஸ் விருப்பம் தினத்தந்தி. ஓட்டுநர் உரிமம், வாகனப்பதிவு, காப்பீடு உள்ளிட்ட வாகன ஆவணங்கள் ஜூலை 31 வரை செல்லுபடியாகும். மத்திய அரசு அறிவிப்பு. தினமணி. கொரோனா என்பது அம்மை நோய் போன்றதுதான். மக்கள் அச்சப்பட வேண்டாம், தைரியமாக இருந்தால் போதும். தனியார் மருத்துவமனை டாக்டர் நம்பிக்கை பேச்சு. தினமலர். தமிழகத்தில் குடிமராமத்து திட்டத்தில் உள்ள ஏரிகள் புனரமைப்பு போட்டியில் அரசின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. தினகரன். டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணியில் கடலூர் மாவட்டத்தையும் இணைத்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தீக்கதிர். கட்டுமான பொருட்களின் செயற்கையான விலையேற்றத்தை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அகில இந்திய கட்டுநர் சங்கம் கோரிக்கை. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா ஊரடங்கால் நிறுத்தப்பட்டிருந்த உள்நாட்டு விமான சேவை இன்று தொடங்கியது. சென்னையிலிருந்து முக்கிய நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டன. உதான் விமான சேவைகளையும் மீண்டும் தொடங்க அனுமதி. மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனைகள் அடுத்த 5 செயல்பாட்டுக்கு வரும். அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பவும் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லவும் விரும்புவோர் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது. ஈகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. தமிழகத்தில் மேலும் 765 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 833 பேர் குணமடைந்திருப்பதாக மாநில சுகாதாரத்துறை தகவல். டிஜிட்டல் இந்தியா திட்டம் வளர்ந்த நாடுகளிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. காமன்வெல்த் தலைவர் பாராட்டு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.